சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எஸ்மா சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1981 வந்த ஒரு சட்டம் இது, வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எதற்காக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் நம்மளோட ஒரு அத்தியாவசிய தேவைகளில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்மா சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத்தியாவசிய தேவைகள் பராமரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கான ஒரு காரணம் என்னென்னா, என்ன நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு இந்திய குடிமகனா எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆர்ம்ஸ் இல்லாமல், ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த சட்டம் பொருந்தாது, மக்களோட அத்தியாவசிய தேவைன்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அப்புறம் எலக்ட்ரிக்சிட்டி, வாட்டர் இந்த மாதிரி, அப்புறம் வந்து ஏர்போர்ட்டு, ஏர்லைன்ஸ் சம்மந்தப்பட்டது, தபால், தந்தி, தொலைபேசி, அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எப்பயுமே ப்ரொடெஸ்ட் பண்ணவே கூடாது. முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் ஒரு அரசாங்கம் நினைத்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்மா சட்டத்தை பயன்படுத்தி அவங்க மீது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இப்போ இதை வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து மீறுறாரு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 1 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அரசு ஊழியர் இல்லாத வேறு யாராவது ஆட்கள் வந்து அதை சார்ந்து இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக வாரண்ட் இல்லாமல் காவல்துறையினரே வந்து கைது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. அரசு ஊழியராக இருந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பணியிடை நீக்கமே வந்து கண்டிப்பாக செய்யலாம். இதை வந்து தமிழகத்தில் ஒரு முறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்க சமயத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணியிலேருந்து பணியிடை நீக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றத்தோட ஆணைக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்து பணியமர்த்த பட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை வந்து ஒரு அரசு ஊழியர் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய துறையில் இருக்கிற ஊழியர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலை செய்து ஆக வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த கொரோனா கால சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து தன்னோட பணிகளை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைம் இதுக்குள்ளே முடிஞ்சிருது, நான் வந்து இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக இது போல் அத்தியாவசிய துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் கண்டிப்பாக அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்மா சட்டம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர், பால் விநியோகம், நம்ம எல்லாருமே தெரியும் மத்திய மாநில அரசு அந்த உணவு சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகங்கள், ஏர்போர்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக கருதப்படுது. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து எப்பயுமே ஈடுபடவே கூடாது. அவங்கன்னு கிடையாது, அவங்கள வந்து யாராவது தூண்டி விட்டு அவங்கள வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து ஒரு பணம் கொடுத்து நீங்கள் வந்து நிறுவனம் யார் வேணாலும் இருக்கலாம், யாராவது ஒரு ஆட்கள் வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது தூண்டி விட்டு அதற்கு வந்து யாராவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணால் கூட அவங்களுக்கும் வந்து இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை உண்டு அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போது கண்டிப்பாக அத்தியாவசிய துறையில் இருக்கிற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணவே கூடாது. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாமல் அவங்களோட அந்த அவங்களான தேவைகளை வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பூர்த்தி செஞ்சுக்கணுமே தவிர்த்து, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, அத்தியாவசிய துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக யாருமே வந்து ஸ்ட்ரைக்குன்ற ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த எஸ்மா சட்டத்தை அரசாங்கம் தாராளமாக பயன்படுத்தலாம். முடிந்த அளவு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள சட்டம். யாராவது அந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய துறையில் வருவங்க யாராவது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அரசாங்கம் கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், இது மாதிரி அத்தியாவசிய துறையில் இருக்கிறவங்க யாராவது வந்து அவங்களோட ஒரு குறைகளை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை உடனே நிறைவேற்ற வேண்டியது உங்களோட ஒரு கடமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.